பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. மணிப்பூர் விவகாரம் குறித்து குறுகிய கால விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புதல். விதி 267 கீழ் முழு நீள விவாதம் நடத்தவும் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்கவும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். மணிப்பூர் விவகாரத்தில் விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் விரும்பவில்லை என பாஜக குற்றச்சாட்டு. அமளியால் அடுத்தடுத்த இரு அவைகளும் ஒத்திவைப்பு. மணிப்பூர் வன்முறை வழக்கை விசாரிப்பது கடினம். இரு சமூகங்களும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுபவர் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. பெண்கள் கல்வி கற்க எந்த தடையும் இருக்கக்கூடாது. கல்வியை யாராலும் திருட முடியாது, அதுவே நிலையான சொத்து என கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாடு முழுவதும் தக்காளி விலை உயர்வால் தவிக்கும் குடும்பங்கள். தமிழகத்தில் சில்லறை விற்பனையில் 200 ரூபாயை தொடுவதால் சாமானியர்கள் அவதி. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை நிர்ணயிக்கிற மாதிரி தினசரி மார்க்கெட் ஆகி போச்சு. தக்காளி தவிர்க்க முடியாதா இருக்கிறதுனால எல்லாரும் 1 கிலோ வாங்கக்கூடிய இடத்துல 1/2 கிலோ அல்லது 1/2 கிலோ அப்படிதான் வாங்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தக்காளி 100, 200 இப்படிதான் வாங்குறாங்க. 1 கிலோ வாங்கினவங்க 100, 150 இப்படி வாங்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் நாளை முதல் 500 நியாய விலை கடைகளில் கிலோ 60 ரூபாய்க்கு தக்காளி விற்பனை. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி. எதிர்ப்புக்கு மத்தியில் பரமநாறு வாய்க்கால் வெட்டும் பணிகளில் என்எல்சி நிர்வாகம் தீவிரம். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் பணிகள் நீடிப்பு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஜீவா தொழிற்சங்கத்தினர் 6வது நாளாக போராட்டம். வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை. நாளை நள்ளிரவு நிலவை நோக்கி சந்திரயானின் உந்து விசையை அதிகரிக்க திட்டம். அடுத்த 5 நாட்கள் நிலவை நோக்கி பயணிக்கும் வகையில் திட்டம். இலங்கையில் வறட்சி காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். அரிசியை கையிருப்பில் வைக்க அரசிடம் பணம் இல்லை என விவசாயத்துறை அமைச்சர் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு செய்ய இனி கர்நாடகத்தின் நந்தினியை பயன்படுத்தப்படாது. நெய் விலை ஏற்றத்தால் தேவஸ்தான நிர்வாகம் முடிவு. தமிழ்நாடு புதுச்சேரியில் வெப்பநிலை 1-2 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை.